கூப்பிடலனா எப்படி? நல்ல பெப்பியான செம்மையா கேட்ட உடனே எழுந்திருச்சு ஆடக்கூடிய பாடல்களை தரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம திரையுலகில் யாரு அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஒரு பலத்த கைதடல் கேட்கலாம். இந்த ஆடியோ லான்ச் உடைய ஹீரோ அவர்களை போடியத்துக்கு அழைக்கலாம். ஒரு பலத்த கைதட்டலோட ஹாய் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்டி டீம், இது வந்து எங்க ஒரு குடும்ப டீம் இது. ஸோ முக்கியமா வந்து இந்த அரங்கமா அதுற மாதிரி இந்த பர்த்டே பாய் எங்க ஹீரோக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க, நல்ல கை தட்டு கொடுங்க எங்க ஹீரோக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஹுசைன், முதல் படம் தான் பண்ணியிருக்காரு தம்பி, பட் முதல் படமே ரொம்ப வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அவருக்கும் இந்த அரங்கம் அழிஞ்சப்ப நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ராபர்ட் மாஸ்டர் வர வேண்டியது, ஏதோ ஷூட்டிங்கில் வந்து ஸ்டக் ஆகிருக்காரு. அவர் மூலிமா தான் இந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவர் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கும் நல்ல ஒரு எங்கள் மாஸ்டருக்கு நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாகவும் மெலோடியாகவும் வந்திருக்கு. முக்கியமாக ஆர்ஆர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேடையில் இருக்கும் எங்கள் ஜாமவான்கள் தத்துவ அண்ணன், மகேஸ்வர், பழனிசாமி அண்ணன், எங்கள் நம்ம திருவண்ணாமலை எங்கள் தலைவர், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக எங்கள் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி தான் அவங்களாம் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப வந்து அன்பாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும். இந்த முக்கியமாக எங்கள் டைரக்டர் சுஜித் சார் வந்திருக்காரு. அவர் பண்ற டைரக்ஷன்ல வந்து இந்த மியூசிக் வந்து 100வது படம் வரப்போகுது. ஸோ அவருக்கும் நல்ல கை தட்டு கொடுங்க எங்கள் டைரக்டருக்கு. ஸோ சார் கிளம்பிட்டார் விஜய் சேது சார், அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. எங்கள் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுக்கு, ஆடியோ லான்ச் பண்ணதுக்குமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து கவிதா ஒரு புது லிரிக் ரைட்டர் எழுதியிருக்காங்க, அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. மேம் எழுதுங்க மேம், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்யூ மேம். அப்புறம் முருகன் சொல்லிட்டு ஒரு புது கவிஞர் தம்பி எழுதியிருக்காரு, அவர் ரொம்ப எங்கே இருக்காது தெரியல, என்ன மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. அவங்க வேணுமா, இவர் தான் ஒரு 4 பாட்டு எழுதியிருக்காரு, அவருக்கு நல்லா கை தட்டு கொடுங்க. ஸோ நல்லா இந்த படத்துக்கு நல்லா எழுதி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வெயிட்டாக ஒரு கை தட்டு கொடுங்க யாருக்குன்னா, அன்பு சகோதரி பரினாக்கு. ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் பிரியாவுக்கு ரொம்ப நன்றி, பிரியாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. என்னையும் மதிச்சு எனக்கும் கைத்தட்டல் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஒரு பெரிய பெரிய நன்றி இந்த தருணத்துல. சார் நீங்க சீக்கிரமா கிளம்பணும்னு எங்களுக்கு தெரியும், ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு உடனே நம்ம ஆடியோ லான்ச் செஞ்சிடலாம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பேர்களுக்கும் வணக்கம். முக்கியமாக இன்றைக்கி அன்பு மயில்சாமிக்கு பிறந்தநாளும், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் அன்னைக்கு உங்களுக்கு ஆடியோ லான்ச் நடக்குது, இன்னும் சிறப்பாக அமைப்போம், அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ தான் பேர் என்னன்னு கேட்டேன், படத்துக்கு அல்டினா என்ன அர்த்தம்னு கேட்டேன், அல்டிமேட்டோட ஷார்ட் ஃபார்ம் சொன்னாங்க. நல்லாயிருக்கு, நல்லா இருந்தது வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு ரஹமத்துல்லான்னு நினைக்கிறேன், அந்த அண்ணன் தான். அவர் உங்களை வாழ்த்து சொல்லி கேட்டாரா மிரட்டினாரான்னு தெரியல, எதாவது செஞ்சுருங்க பெட்ரு. எல்லாம் இங்கேருந்து பத்திரமா போனால் தயவு செஞ்சு வாழ்த்துருங்க, அதான் உங்களாம் சேஃப்டி நான் நினைக்கிறேன். நான் படத்தோட சாங் எதுவும் பார்க்கல, பட் எனக்கு மயில்சாமி அண்ணன் மேலே ஒரு பெரிய மரியாதையும் அன்பும். எனக்கு அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. நான் அன்புக்கு இது அறிவுரை இல்லை, சஜஷன். எனக்கு யாருக்கும் அறிவுரை சொல்லி பழக்கம் இல்லை, அது உபயோகம் பண்ணுறது சஜஷன். அவங்க அப்பா ஒரு சீன் வந்தாலும் சரி, இல்லை ஒரு 4-5 சீன் வந்தாலும் சரி, எப்பயுமே அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணுவார். அது அவர் ஒரு சீனை நீங்கள் மயில்சாமி ஒரு ஆக்டர் ஒரு சீனில் பார்த்தோன்னா அதில் அவரோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்கும், அது மூலமாக அந்த சீன் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். அது அவர் பண்ணுறது அஸ் அன் ஆக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அதே மாதிரி பேசும்போது ரொம்ப தெளிவான மனுஷன், அது அரசியல் சார்ந்து பேசினா சரி மக்கள் சார்ந்து பேசினா ரொம்ப தெளிவு இருக்கும். தேவையெல்லாம் வாய் விட்டார், உளறிட்டார்னு ஒன்று இருக்காது. அதே மாதிரி தேவையெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னு ஒன்று இருக்காது. எல்லா இடத்துலையுமே அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், அந்த மரியாதையை அவர் எந்த இடத்துலையுமே ஒரு பர்சன்ட் இறக்குனது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அவரோட மீண்டும் மீண்டும் சிரிப்புன்னு ஒரு கேசட் நினைக்கிறேன், கற்றுனேன். நான் அந்த கேசட் அப்போ கேட்டிருக்கேன், நான் 6வது 7வது படிக்கும்போது கேட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே சரி,
சாதாரணமாக ஜென்ரலாக சினிமாக்குள் வரும்போது இங்கே ஏற்கனவே இருந்த ஜாம்பவான்களை செஞ்சவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பாவை பெரிய ஜாம்பவன் அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. முக்கியமாக அவரோட இன்னர் சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த சென்ஸ் ரொம்ப அது யார் வேணால் எடுத்துக்கலாம். நானும் அவர்கிட்ட எடுத்துருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அன்புக்கு அதில் அந்த லெசன்ஸ் இன்னும் நிறையா பேசிடட்டும், இன்னும் நிறைய மென்மேலும் வளரட்டும். தமிழ் பேசுகிற அந்த ஹீரோனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், இங்கே இருக்குது நடிச்சிருக்க அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சிறப்பாக வரட்டும், மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, என்னை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஹவுஸ் ஃபுல்லுங்க தியேட்டரு நான் போய் பார்க்கும்போது. ஆனால் அந்த படத்தை அத்தனை நாள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப முடியல. உடனே தான் மீட்டிங் போயிட்டேன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு. என்னை கூப்பிட்டார் அவர், நான் உடனே போய் பேசுகிறேன். ஏன்னா தயவுசெய்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. போட்ட காசு வருதுங்கிறது அதை பற்றி பேசலை. நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த படத்தை. அது மாதிரி இந்த இந்த படம் பார்த்தேன், இந்த வாசக்கோட அம்மா அந்த பாட்டெலாம் பார்த்தேன். ஸ்ரீகாந்த் போட்டிருக்கு பாட்டு நல்லா தான் இருக்குது பாட்டு. அதை பார்க்க வருவான் ஏன், இப்போ இருக்கிற கூட்டம் அந்த மாதிரி பாட்டை தான் பார்ப்பாங்க. இப்போ போயிட்டு நீ வந்து ஒரு இது பால் இருக்கும் அதெல்லாம் ஒத்து வராது. அந்த பாட்டெலாம் போட்டோம்னா காலி ஆகிடுவாங்க. அப்போ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும், பசங்க வேகத்தோட வரான் உள்ள. என்ன வாஸ்கோ ரகாமா கரெக்டா மச்சான், யாரும் பொண்டாட்டி வாடா இல்லடா அந்த லெவல்ல இருக்கான். ஸ்பீடா இருக்கிற பிள்ளைங்க இருக்கும்போது மெல்லமா போய் பாட்டு போடக்கூடாது, பசங்களை சிந்திக்க விடவே கூடாது. நல்லதுக்கு எங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்நாடு நாசமா போயிடும். நல்லதுக்கு போவே கூடாது, போட்டு அட்டி பிச்சு எடு. அவன் எப்படி இருந்தாலும் ஏசி தேர்ந்து வரான். அவன் பாவம் பர்மிஷன் வாங்கிட்டு ஜாலியாக வரான். அவன் எப்படி வந்து பாட்டுக்கிட்டு விறுவிறுப்பாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பான். ஏன்னா முதல் தடவை அவன் அவ்வளோ படம் பார்க்க மாட்டான். இல்லை அவன் பேசிக்கிட்டு இருப்பான், இதான் படம் இப்படி சொல்லி கிட்ட சொல்கிறேன். அப்புறம் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கும்போது அவனுக்கு புரியும். அதுக்காக சொல்கிறேன், இப்படிதான் இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும். அப்போதான் அவன் எங்கேயும் பார்க்க மாட்டான், படத்தையே பார்ப்பான். இப்போ கூட நானு 67 வயசுக்காரன், அப்படியே ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் வராங்க, கட் பண்ணிட்டாங்க. உடனே நான் சொன்னேன், யார் அவன் எடுத்துட்டு பேர் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அது எதுக்கு சொல்கிறேன்னா, மதுரை தங்கம் தேட்டர் ரொம்ப பெரிய தேட்டர், ஆசியா கண்டத்துலேயே பெரிய தேட்டர். படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் அப்படியே நெருங்கி வராங்க. இவன் இங்கே டென்ஷன் ஆயிட்டான், கரண்ட் கட்டு. அவன் உடனே திரும்பி அந்த கேபின் ரூம் பக்கம், வேண்டா கரண்ட் இல்லை. அவனுக்கு என்ன அந்த என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே இருட்டிலே உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி, அப்படியே 15 நிமிஷம் ஆச்சு லைட்டு வந்துச்சு. சரி புருஷங்க பொண்டாட்டி என்னன்னு கேட்டேன், இவ்வளோ நேரம் லைட் ஆஃப் பண்ணியிருந்தது தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா என்ன செய்வேன், லடி வாங்க மொத்தம் கொடுத்துருப்பேன். உடனே அவ இவ்வளோ நேரம் கொடுத்தது யாருன்னு, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கேன்னா அப்படியே பார்க்கறேன். அல்டி இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சின்ன ஃபங்க்ஷன், சின்ன படமாக இருந்தாலும் புதுசாக நடிச்சிருந்தா கூட அவங்கள மதித்து வந்துட்டு போனதுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தபடியாக என்னுடைய இனிய நண்பர் டத்தோ ராதாரவி அவர்கள், அவர் பேசுறதுல எப்பவும் பிரச்சனை நிறையா இருக்கும், அதே நேரத்தில் வந்து ப்ரெஷ்ஷாகவும் சில நிறைய விஷயங்கள் பேசுவார். நான் அதெல்லாம் ரசிச்சிருக்கிறேன். இன்னைக்கு ரசிக்கும்னு நினச்சிருந்தேன், எனக்கு வேறு வேலை இருக்கிறதுனால நான் புறப்பட வந்துடுச்சு. அதனால் படத்தினுடைய விழா எல்லாருமே படத்தினுடைய அனைத்து மொத்த டீம், ஹுசேன் அவர்தான் ஃபஸ்ட்டு படம் இல்லை, அவருக்கும் அவர்களுக்கு கூட பக்கபலமாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மயில்சாமி மதிக்கிறவர்களோட மயில்சாமி சம்பந்தி தான் முதல்ல நான் சொல்லணும்.
என்ன மயில் சாமி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னென்ன சிறிதான் தேவாவதி இத்தினோடு பையனாக இருந்தால் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், இவன் இப்படி இருந்தான் எனக்கு தான் தெரியும். எனக்கு உண்மையில் வந்ததுலேருந்து அன்பு நடிக்கிறான் பையன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மயில்சாமி எப்படா வந்தான் எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ கல்யாணம் ஆகலை ஒன்றும் ஆகலை, தாவணி கிணவுகளில் கரெக்டாக அதை வந்ததுனால எப்பவுமே மறக்க முடியாத நாளாகவே இருக்குது. எப்படின்னா ஷூட்டிங்கில் வந்து நான் நடித்தே ஆகணும்னு வந்துட்டு இருக்காப்புல, சரி இன்னைக்கு நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியில் சொல்லிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து இந்த சிகரெட் ஓவராக பிடிக்கிறாங்கிறதுனால எல்லோரும் பார்க்குறவங்களாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, சி இந்த சிகரெட் வேண்டாம் அப்படின்னு மேக்கப் போடும்போது தூக்கி போட்டு வந்தேன். வந்தால் இவர் தான் ஷார்ட்டுக்கு வந்து நிற்கிறாரு, ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு மூணு டேக்கு, நான் சொல்கிறேன் டேய் நான் நீ சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்னா என்னை குடிக்க வச்சே தீர்வேன்னு நீ பண்ணிட்டுருக்கிறிய அப்படின்னு ஆறு டேக் ஏழு டேக்கு போகுது. அப்புறம் பரவாயில்ல டைம் எடுத்து பண்ணு டைம் எடுத்து பண்ணு. அப்புறம் நான் அவங்ககிட்ட ஒன்று சொன்னப்போ இதுக்கு தான் எப்பவும் அடுத்தவங்க மாதிரி மட்டுமே பேசிட்டு கூடாது, நீ உன்ன மாதிரி பேசி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட மயில்சாமியா அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதா இருக்குது. அதனால் அவங்க பசங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்கிறது, நீங்கள் ஹீரோ ஆகணும் அதெல்லாம் கரெக்டு, அது எல்லாத்த விட மறக்காமல் ஒரு விஷயம் உங்கள் அப்பா அம்மா நல்ல கேரக்டர் ஆக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ன நான் கல்யாணத்தில் வந்து நீ மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுருக்க அதுதான் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருந்தாங்க இல்லையா, அதுதான் நடந்த விதம் எல்லாத்திட்டையும் பழகிற விதம் அதில் வந்து தான் இவ்வளோ நல்ல மரியாதை கிடச்சிருக்கு. ஸோ அந்த மரியாதை வந்து பசங்க வந்து அப்பாவுடைய மரியாதை காப்பாற்றுறது அப்பா மாதிரி பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து பாட்டு எப்பவும் கமர்ஷியலாக எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாஸ்கோட காமா யாரோட மாமான்னு ஆரம்பிச்சுது, ஸ்ரீகாந்த் நல்லா கமர்ஷியலாக பாட்டு போட்டிருக்காப்புல, அந்த பாட்டு ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அழகாக பிக்சரைசிங் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நடித்தவங்க எல்லாம். படம் வந்து எனக்கு என்ன நாலு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, அப்புறம் இங்கே வந்து பேசும்போது அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையோடு முதல்ல அவங்க செஞ்சுருக்கிறதே பெரிய சமாச்சாரம், அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உசேன் அவர் யார்கிட்ட இருந்தார், நான் வந்தானே எப்போ கேட்பேன் பேசுறதுக்காக, அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணார் என்னன்னு கேட்டேன், அவர் சுயம்பு அப்படின்னாங்க, யார்கிட்டையும் வேலை பார்க்க அப்படின்னாங்க, அதே ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனை தான். அதனால் படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ட்ரெய்லர் போடும்போது, அதில் தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒன்றும் புதுசு கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல, ஓரளவுக்கு ஒரு தெளிவாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ படத்தினுடைய செல்ஃபோனை வச்சுட்டு கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏதோ ஒன்று. ஆனால் படம் பார்க்கும்போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி வர்ற மாதிரி வந்து அந்த டைட்டிலும் எனக்கு அல்ட்டி அல்ட்டிங்கிறது என்ன என்னன்னு கேட்டேன். அப்படி இங்கே தான் அவர் ராதாரவிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அல்ட்டினா கரெக்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொன்னார் உச்சி அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உச்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஐடியாவில் வச்சுருக்கான்னு தெரியல, ஆனால் டைட்டில் சென்டிமெண்ட்டாக அந்த டாப் லெவல் அப்படிங்கிற லெவலில் அந்த டைட்டில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து படம் நல்லா வெற்றி அடையணும். அன்புக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே டைரக்டருக்கு அவங்க கூட நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து வாழ்த்து வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்போ வழக்கமாக கடைசி வரைக்கும் இருந்து நான் பேசிட்டு போவேன், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை வந்ததுனால நான் முன்னாலேயே பேசிக்கிறேன். அப்போ கூட அஞ்சாறு பேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க, உங்களுக்கு சொல்லியம்மா தெரியல, பரவாயில்ல பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் எட்டரைக்குள்ளே வந்துடுறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லேட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ராதாரவி அவர்கள் என்ன பேசுவார் அப்படிங்கிறது அப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எப்போ பேசினாலும் அவர் பேசுகிறதுல நான் சொன்ன மாதிரி பிரச்சனையும் இருக்குது, ஆனால் நல்ல பாயிண்ட்டுகளும் சில நேரங்களில் யார் டச் பண்ணாலும் சில பாயிண்ட்டுகளை வந்து டச் பண்ணி பேசுவார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் மயில் வாழ்த்து சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இன்டர்நெட் இணையவர்களும்
மேடைகள் மன்றத்துக்கு பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அல்டி ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு தமிழ் ஹீரோ, ஒரு தமிழ் மண்ணின் மைந்தன் வந்திருக்காரு. அவருக்கு உங்கள் கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா மயில்சாமி வந்து எனக்கு வந்து 35 வருஷம் இல்லையா, 35 வருஷம் அவர் வந்து அவ்வளோ எனக்கு க்ளோஸாக இருந்தவர் இருக்கிறவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. என்றைக்கும் நாங்கள் உண்மையாகவே பாசமாக இருப்போம். அந்த அன்பு நண்பரோட மகன் இன்றைக்கி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வளம் வரணும்னு எல்லோரும் கைத்தட்டலோட நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக நடக்கும். அழகு இருக்குது, ஆண்மை இருக்குது, தைரியம் இருக்குது, ஒரு எதை வேணாலும் செய்யற முகம் இருக்குது உனக்கு. அதனால் தமிழ் உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் நீ. நிச்சயமாக அதை தக்க வச்சுக்க. விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா செஞ்சதில் நீ அதை எடுத்துக்கிட்டாலே போதும், வெற்றி உன்னை தேடி வரும். அப்பாவை அம்மாவையும் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்காத, அந்த தெய்வங்களை மறக்காத, அந்த தெய்வம் இருக்கிற வரைக்கும் உன்னை வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். வாழ்த்து தம்பி. அதே மாதிரி அன்பு சகோதரர் விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்த்துட்டு போயிருக்காங்க. அவர் உண்மையிலேயே வந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வீட்டில் 3 வருஷம் இருந்தேன். அவர் எப்படி எல்லோரையும் அன்போடு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு உண்மையான ஆத்ம திருப்தியாக சொல்லுவாரோ அந்த ஆத்ம திருப்தியாக அவர் பண்ணுறாரு. உண்மையிலே அவருக்கு விஜய் சேதுபதி சாருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தி அவருக்கு நிச்சயமாக வரும். எனக்கு இப்போவுமே தெரியுது, நம்ம கூட இருந்து பார்க்கவே தெரியுது. அவர் வந்துட்டு போயிட்டாதான் அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் எல்லோருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக சன் மாஸ்டர் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஐபி இருக்கிறாங்க, அதனால் என்னோடய பேச்சை முடிச்சுக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே தாய் தகப்பனை மறக்காதீங்க. உலகத்தில் வந்து கருவறை மட்டும்தான், கருவறைக்குள்ள நம்ம போக முடியாது. அந்த கருவறைக்குள்ளே இருந்து வர்றத நம்ம தாயை மறக்கக்கூடாது. உயிர் போனால் கூட சரி, தந்தை நம்ம இல்லைனாலும் சரி, நம்ம புள்ள நல்லா இருக்கணும், அந்த தந்தையை மறக்காதீங்க. தாய்க்கு பின் தாரம் இருப்பாங்க, தந்தைக்கு பின் யாருமே கிடையாது, தந்தை தான், அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தமிழ், உலகத்தில் மூத்த மொழி தமிழ். அந்த மொழியை எங்கேயும் யாரும் மறக்காதீங்க. தமிழால் வாழ்ந்த அனைவரும் தமிழை மதிங்க. தமிழ் இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை, தாய்க்கு பின் தமிழ் அப்படிங்கிற மொழி மிகப்பெரிய உயர்ந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ். நன்றி, வணக்கம். நாங்கள் சதர்மண வில்லன் குடும்பம் தான். நல்லா இப்போ கும்பகோணம் போனால் எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. நான் உண்மையில் தங்குறது ஹோட்டலில் தங்குவேன். கும்பன்ற எங்கள் சித்தி வீட்டில் போய் தங்குவேன். மாயபுரம் போனால் எங்கள் வீடு இருக்குது. நீ இங்கே தமிழ்நாடு மேப்பை போட்டுப்பார், இந்த கூகுள்லாம் சொல்கிறேனே அதுக்கப்புறம் கேட்டுப்பார். பேரிஸ் மாதிரி தான் சொல்லு. கிடு 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 தாண்டிக்கிட்டே அது ஒரு கௌரவமான விஷயம் தான். ரொம்ப பேர் கட்டின பொண்டாட்டி செத்ததுக்கு சொல்ல முடியாம பயந்தாங்க ஒரு காலத்துல. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், யாரு கேட்டாலும் சொல்லிடுவோம். அவங்க எங்க சித்தி, அவங்க எங்க சித்தி, இவங்க எங்க சித்தி தான். அவன் ஓஞ்சிருவான். அவங்க யாரு சொல்லு, அவங்களும் என் சித்தி தான். வேணாலும் உழைச்சிருவோம் ஜாக்கிரதை. எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்களாம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில். மயில்சாமி கூட இருந்தெல்லாம், மயில்சாமிலாம் என் கூடலாம் வந்து உட்காந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ மயில்சாமி சொல்லும் போது நான் நினச்சிக்கிட்டேன், இல்லை இப்போ போய் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்கிட்ட கூட வந்து கேட்டேன்னா எனக்கு சந்தோஷமாக ஆக மாட்டேங்கிறேன். நான் சந்தோஷமாக இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சுடான்னு சொன்னேன். இல்லைண்ணே, இல்லை இல்லை, அப்பப்போ சந்தோஷமாவேன், முக்கமாக இல்லை. முற்றும் திறந்த முடிவுன்னு நினைச்சிடக்கூடாது. சிகரெட்லாம் விட்டேன், ஏன்னா அந்த இதில் போடுறாங்க, இதில் போடுறாங்க. சிகரெட் வந்து உடல் நலக்கு கேடு, உனக்கு சாவு மரணம் முக்கியம், மரணம் வந்துடும் போடுறான். ஆனால் குடி குடியே தான் கெடுக்கும், சாவு மாட்டோம். புரியுதா? அவனே போடுறான், அவனும் அதில் போட வேணாம் முட்டாப்ப. குடியும் சாவாயின் போட வேணாம். குடி வந்து வெறும் குடி அடக்கூடியதான் எனக்கு எடுத்துட்டு போகுது. ஆனால் சிகரெட்டுக்கு எடுத்துருன்னு சொன்னால் சிகரெட் அறவே நிறுத்திட்டேன். இது அப்பப்போ குடிப்பேன். இது எதுக்கு? நான் எங்கள் ஆளுங்க இருக்கேன், இன்டர்நெட் ஆள், ராதாரவி குடிப்பாராம். போடுவோம் நம்மள டைட்டிலே. அவங்க உனக்காக தான் பேசுகிறேன். இதெல்லாம் சொல்லி ஒரு பெரிய
வெற்றி விழா கொண்டாட வேண்டும். ஆனால் பாக்யராஜ் வந்திருக்காரு, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர், அசைக்க முடியாத ஸ்கிரீன் பிளே ரைட்டர். அதனால் அவரெல்லாம் வந்து வாழ்த்திருக்காருன்னா பெரிய விஷயம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.